அன்பார்ந்த ஜேவிபி அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு குருஜி ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிற 2019 பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதாக இருக்கிறது. நாம் மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகளே இந்த முடிவை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை யாம் பெற்றுள்ளோம். இந்த நிலையிலே சிவகங்கை தொகுதியிலே வெற்றி வாய்ப்பை பெறுகின்ற வேட்பாளர் யார் என்பதை யாம் ஜோதிட ரீதியாக, பிரசன்ன ரீதியாக, ஜாமக்கோள் ஆருட ரீதியாக, உயரிய வானவியல் விஞ்ஞான ரீதியாக, உயரிய மைக்ரோ கஸ்பல் அஸ்ட்ராலஜி ரீதியாக கணித்திருக்கிறோம். இதிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் என்பதை பார்ப்போம். ஒருங்கிணைந்த முற்போக்கு கூட்டணி சார்பில், அதாவது திமுக காங்கிரஸ் எல்லாம் இணைந்திருக்கிற ஒருங்கிணைந்த முற்போக்கு கூட்டணி சார்பிலே, காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக திரு கார்த்திக் பி சிதம்பரம் அவர்களும், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பாக, அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியவை சார்பாக, பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே ஐயா திருமிகு ஹெச் ராஜா அவர்களும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வி பாண்டி அவர்களும், மக்கள் நீதி மையம் சார்பாக கவிஞர் சிநேகன் அவர்களும், நாம் தமிழர் கட்சி சார்பாக சக்தி பிரியா அவர்களும் வேட்பாளர்களாக களமிறங்கி இருக்கிறார்கள். இதிலே ஒருங்கிணைந்த முற்போக்கு கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் திரு கார்த்திக் பி சிதம்பரம் அவர்களுக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணியிலே வேட்பாளராக களமிறங்கி இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஹெச் ராஜா அவர்களுக்கும் கடுமையான போட்டி நிலவுவதற்கான சாத்திய கூறுகள் உண்டு. இதில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று யாம் ஒவ்வொரு வேட்பாளருடைய பிறந்த தேதி, வருடம், மாதம் ஆகியவற்றை இணையதளத்திலிருந்தும் கைபேசி வழியாகவும் பெற்று இந்த ஜோதிட ஆய்வை பலவிதமான பிரசன்னம், ஜோதிடம் ஆகியவற்றை கொண்டு தயாரித்திருக்கிறோம். இந்த ஜோதிட ஆய்வு முடிவானது நடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலிலே சிவகங்கை தொகுதியிலே ஐயா கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறது. அதாவது சிவகங்கை தொகுதியிலே ஐயா கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்று தெரிவித்திருக்கிறது. இந்த ஜோதிட ஆய்வானது முழுக்க முழுக்க ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டதாக இருக்கிறது. யாம் எந்த ஒரு அமைப்பையோ கட்சியோ சார்ந்தவன் அல்ல, முழுக்க முழுக்க ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டே இந்த ஆய்வு முடிவுகளை யாம் வெளியிடுகிறோம். இந்த ஆய்வு முடிவுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு காரணம் யாம் பெற்ற வேட்பாளர்களுடைய தகவல்களின் அடிப்படையில் அமைந்திருக்கிறதுனாலேயே முடிவுகளில் மாற்றமும் ஏற்படலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.